குறைந்த செலவில் பார்க், ட்ரெயின், எளிய மனிதர்களின் வீடுகள் என கிடைத்த லொகேஷனில் விதவிதமாக நாடகங்களை நடத்தி மக்கள் மத்தியில் பிரபலமானவர் பொம்மை முதல்வர் ஸ்டாலின். நடத்திய நாடகங்கள் எல்லாம் அம்பலப்பட்ட பிறகும் துவண்டு விடாமல் மீண்டும் மீண்டும் நாடகங்களை அரங்கேற்றி வருகிறார். அந்த வகையில் கலை ஆர்வத்துடன் லோ பட்ஜெட் நாடகங்களை நடத்தி வந்த ஸ்டாலின் முதல் முறையாக 100 கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக பெரிய நாடகத்தை தற்போது அரங்கேற்றி இருக்கிறார். பெரிய பட்ஜெட், பிரம்மாண்டமான செட், ஊரெங்கும் ஒட்டப்பட்ட விளம்பர போஸ்டர்கள் எல்லாமிருந்தும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் நாடகம் போனியாகவில்லை. காரணம், விளம்பர அரசு உருட்டிய ஒரு உருட்டுதான். உலக முதலீட்டாளர் மாநாடு என்று சொல்லிவிட்டு உள்ளூர் தொழிலதிபர்களை வைத்து சீன் போட்டு சிக்கி கொண்டுள்ளனர். இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்ட டாப் 10 நிறுவனங்களில் 6 நிறுவனங்கள் இந்தியாவைச் சேர்ந்தவை. டாடா, ரிலையன்ஸ், கோத்ரேஜ், டிவிஎஸ், அசோக் லேலாண்ட், ஓலா உட்பட இந்தியாவைச் சேர்ந்த நிறுவனங்கள்தான் இந்த மாநாட்டில் பெருமளவு கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இதில் கலந்து கொண்டதாக சொல்லப்படும் வெளிநாட்டு நிறுவனங்களும் ஏற்கனவே இங்கு தொழில் செய்து கொண்டிருக்கும் நிறுவனங்கள்தான். உள்ளூர் நிறுவனமோ வெளியூர் நிறுவனமோ தொழில் தொடங்கினால் நல்லதுதானே, மக்களுக்கு வேலை கிடைக்குமே என மக்கள் சிந்திக்கலாம். ஆனால் இந்த மாநாடு நாடகத்தை திமுக நடத்தியதற்கான காரணம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இல்லை, இவர்களால் தமிழகத்திற்கு முதலீடுகள் வந்ததாக காட்டிக்கொள்ளத்தான். ஆக 100 கோடி செலவு செய்து ஏற்கனவே இந்தியாவில் தொழில் செய்பவர்களையும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டு இயங்கும் நிறுவனங்களையும் அழைத்து மாநாடு நடத்தினால் அது நாடகம்தானே. ஓலா, பெகட்ரான் உட்பட பல நிறுவனங்கள் புதிதாக தொழிற்சாலைகளை தொடங்கவில்லை, ஏற்கனவே இருக்கிற தொழிலை விரிவாக்க மட்டுமே செய்கிறார்கள். அதனால் பெரிய அளவிற்கு வேலை வாய்ப்புகள் உருவாகப் போவதில்லை. இந்த மாநாடு நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அவர்கள் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்யத்தான் போகிறார்கள். இந்த மாநாடு நடந்தால் அவர்கள் முதலீடு செய்யவில்லை. அதே போல வின்பாஸ்ட் என்கிற வெளிநாட்டு நிறுவனம் தமிழகத்தில் 16,000 கோடி முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுள்ளார்கள். இது தமிழக அரசிற்கு வேண்டுமானால் புதிய செய்தியாக இருக்கலாம், ஆனால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு இது பழைய செய்தி. கடந்த செப்டம்பர் மாதமே அந்த நிறுவனம் இந்தியாவில் தொழில் தொடங்க இருப்பதாகவும் தமிழகம் அல்லது குஜராத்தில் கால் பொதிக்கும் எனவும் செய்திகள் வெளியாகின. ஆக மொத்தம் காக்கா உட்கார பழம் விழுந்த கதையாய் ஸ்டாலின் ஒரு நாடகத்தை நடத்தி தொழில் முதலீட்டை தானே ஈர்த்தாற்போல நாடகம் ஆடுகிறார். இந்த நாடகம் இன்று மக்கள் மத்தியில் மீண்டும் அம்பலமாகி உள்ளது. 100 கோடி ரூபாய் பணத்தை வீணடித்திருக்கிறார்கள் என்பதே விளம்பர அரசின் மீது மக்கள் வைக்கும் குற்றச்சாட்டாக உள்ளது. நாடகம் ஆடுவதை நிறுத்திவிட்டு எப்போதான் நாடாளப் போகிறார் இந்த முதல்வர் என மக்கள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர்.